நயன்தாரா விக்னேஷ் சிவன் பிரிவா பிரபல ஜோதிடர் ஃபேன்ஸ்லாம் ஷாக் சோ நயன்தாரா விக்னேஷ் சிவனும் ஃபியூச்சர்ல பெரிய வாய்ப்பு இருக்கிறதா பிரபல ஜோதிடரான வேணுசாமி சொல்லியிருக்கிறது ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு ஆக்டர் நயன்தாரா இருபது வருஷத்தை தாண்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் லாங்குவேஜஸ் படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க பாலிவுட்லயும் ஆக்டர் ஷாருக் கானோட சேர்ந்து நயன்தாரா நடிப்புல போன வருஷம் ஜவான் படம் ரிலீஸ் ஆகி ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல அடைஞ்சிருந்துச்சு இந்த படத்தை தொடர்ந்து இறைவன் அன்னபூர்ணி அப்படின்னு தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள்ல நயன்தாரா நடிப்புல போன வருஷம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த ரெண்டு படங்களுமே கலவையான ரெஸ்பான்ஸ் தான் வாங்கியிருந்துச்சு இதனால படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல ஈடுபட மாட்டேன் அப்படின்ற தன்னுடைய இருந்து நயன்தாரா இறங்கி வந்திருக்காங்க அன்னபூர்ணி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட கலைஞர் நூறு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க இதே மாதிரி நயன்தரோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனும் நானு ரவுடி தான் காத்து பாக்கல ரெண்டு காதல் அப்படின்னு சிறப்பான படங்களை கொடுத்திருக்காரு அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் லீட் கேரக்டர்ல நடிக்க இருக்கிற ஒரு புது படத்தையும் டிராக்ட் பண்ண போறார் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரும் ஏழு வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு சரகசி மூலமா ரெண்டு பசங்க இருக்காங்க ஆக்ட்ரஸ் நயன்தாரா இருபது வருஷத்தை கடந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஆக்ட்ரஸஸா நிலைநிறுத்திட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு மற்ற முன்னணி நடிகர்களோடையும் சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்ல ரஜினிகாந்த் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி விக்ரம் முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து இருக்காங்க இதே மாதிரி மலையாளம் தெலுங்குலையும் முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்க நயன்தாரா ரீசெண்டா பாலிவுட்ல ஷாருக் கானோட சேர்ந்து ஜவான் படத்துல என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அட்லி டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல அணைஞ்சிருந்துச்சு இந்த படத்தை தொடர்ந்து நயன்தரா நடிப்புல இறைவன் அன்னபூர்ணி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் முக்க அப்படின்னு தான் பேர் வாங்கியிருந்துச்சு ரீசென்டா ரிலீஸ் ஆன அன்னபூர்ணி படமும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேட்கல தான் ரிலீஸ் ஆகி சொத இந்த படத்துல தன்னை ப்ரூவ் பண்ண போராடுற ஒரு சமையல் கலை நிபுணரா நடிச்சிருந்தாங்க நயன்தாரா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு படங்கள் கை கொடுக்காத நிலையில அன்னபூர்ணி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா படத்தோட ப்ரோமோஷன்ஸ்லயும் ஆக்டர் ஜெயோட சேர்ந்து கலந்துகிட்டாங்க ரீசெண்டா கலைஞர் நூறு நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டாங்க சோ நானூறு ரோடிதான் படம் மூலமா டிரெக்டர் விக்னேஷ்வனோட அறிமுகம் நயன்தாராவுக்கு கிடைக்க ரெண்டு பேருமே ஏழு வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரகசி மூலமா ரெண்டு குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டாங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமான சர்ச்சையில ஆக்ட்ரஸ் நயன்தாரா சிக்கிட்டு இருக்காங்க திருப்பதி கோயில்ல சிறப்பு போட்டுக்கிட்டு போனதுல இருந்து ரீசெண்டா காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல சிறப்பு போட்டு போனது வரைக்கும் அடுத்தடுத்து சர்ச்சையில சிக்கின அவங்க அன்னபூர்ணி படம் மத உணர்வுகளை புண்படுத்துறதா சொல்லி நெட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த படமே தூக்கப்பட்டிருக்கு சோ இப்ப நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஃபியூச்சர்ல பெரிய வாய்ப்பு இருக்கிறதா பிரபல ஜோதிடரான வேணுசாமி சொல்லிருக்காரு நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே அடுத்தடுத்த சர்ச்சையிலும் பிரச்சனையிலும் சிக்கிட்டு இருக்க நிலையில அவங்களுக்கு இது நல்லதில்லை அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இதுக்கு முன்னாடி சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு வேணுசாமி பிரடிக்ட் பண்ண நிலையில அதே மாதிரி ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்ப நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் பெரிய வாய்ப்பு இருக்கிறதா வேணுசாமி சாமி நோட் பண்ண வேண்டிய விஷயம் கடைசி வரை நிறைவேறாத ஆசை பத்து ஆண்டுகளாக விஜயகாந்த் கட்டி வந்த வீடு கடைசி வரை கட்டி முடிக்க முடியாத காரணம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நிறைவேறாத ஆசை குறித்த தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்த் நிரப்பு குறித்த செய்தி தான் வைரலாகி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக விஜயகாந்த் உடல் நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும்